ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2022 இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர். மெயினாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இயரில் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா எக்ஸாமும் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமை வந்து நம்ம கரெக்டான முறையில் அணுகணும்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு 12 டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக உள்வாங்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தெளிவான குறிக்கோள், கிளியர் விஷன் வந்து இருக்கணும். எனக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி உள்ளதான் வந்துட்டேன்னா எனக்கு இந்த போஸ்ட் வேணும் என்ற குறிக்கோள் இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி உள்ளே வந்துட்டு வேற ஏதாவது ப்ரைவேட்டுக்கு போகலாமா, இல்லை வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதலாமா, இது ரிலேட்டடாக வேற எக்ஸாம் இருக்கா, அந்த மாதிரி ஆஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இப்போ வர எக்ஸாமை கரெக்டாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்னா குரூப் 2னா குரூப் 2 தான் அதுன்னு சொல்லி ஒரு 4-5 மாதம் அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் உட்காந்து படிக்கணும். இல்லை குரூப் ஃபோர் குரூப் 2 அதெல்லாமே வந்து சேம் இதுதான், அதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த எக்ஸாமில் வந்துட்டு பேங்க் எக்ஸாம் எழுதுவான், ரயில்வே எக்ஸாம் எழுதுவான், எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுவான், அந்த மாதிரி பலவிதமான விஷன் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ சின்ன பாயிண்ட் வந்து அது 1-2% வந்து ஒர்க் அவுட் ஆகும், பட் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சினா டிஎன்பிஎஸ்சி தான் என்ற ஒரு கிளியர் விஷன் வந்து இருக்கட்டும். அது இல்லாமல் எனக்கு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணியே ஆகணும், அந்த ஆசையும் உங்கள்கிட்ட இருக்கணும். எனக்கு இந்த போஸ்டிங் வேணும் அந்த ஆசை வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க, இல்லை இப்போ நிறைய டாப்பர்ஸ் வந்து அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட், அதாவது நம்ம இங்கே யாரையும் எதுவும் சொல்ல முடியாது, பட் நீங்கள் வந்து கரெக்டாக, ஏன்னா உங்கள் கையில் தான் வந்து ரிமோட் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணும் எது வேணாம் அப்படின்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி யூடியூப்பை வந்து பயன்படுத்துங்க. அது உங்களை வந்து உயர்த்தவும் செய்யும், கீழே தள்ளி விடவும் செய்யும். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கைடன்ஸ் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக உங்களை வந்து வழி காட்டுறாங்களா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து போட்டி தேர்வுன்றதுனால நிறைய பேர் கொஞ்சம் தவறான வழியும் காட்டுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி எது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த நாள் 1 மணி நேரம், அதுக்கு அடுத்த நாள் படிக்காமல் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 4-5 மணி நேரம், அந்த மாதிரி தான் படித்தா ஒர்க் அவுட்டே ஆகாது. இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த எக்ஸாமில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் கிளியர் போஸ்டிங் கையில் வர வரைக்கும் அந்த 5 ஹவர்ஸ்ன்றது கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் படிக்கிற நேரத்தில் ஒரு ரிலாக்ஸ் எடுத்துக்கணும், அந்த ரிலாக்ஸும் ஒரு ஹேபிட்டாக உங்கள்கிட்ட இருக்கணும். காலையில் எழுந்திருக்குன்னா கண்டிப்பாக எழுந்திருக்கணும், நைட் இந்த நேரத்தில் தூங்கணும்னா இந்த நேரத்தில் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரியான திட்டமிடல், ஸ்டடி பிளான் வந்து ப்ராப்பராக இருக்கணும் உங்கள்கிட்ட. அதுவும் மெயினாக வந்து சிலபஸ் பேஸ்டாக இருக்கணும். இப்போ நிறையா ஸ்டடி பிளான் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் உங்கள் டைம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி என்ன படிக்க முடியும், அது வந்து சிலபஸில் எப்படி கவர் ஆகுது, எந்தெந்த டாபிக்ஸ் தான் முக்கியமானது, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் 5th one பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட முக்கியமான தூண்கள் இதை வந்து நம்ம சொல்லலாம். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக்ஸ், இது 3 வீக்கில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது டஃப்பு. இது வந்து இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் ஸோ இதில் வந்து எதையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இது மூணுமே இருக்கணும். ஸ்கூல் புக்கெலாம் வெறும் இன்ஸ்ட்ரக்ட் மெட்டீரியல் மட்டும் வச்சு படிச்சுக்கிறது தான் சொல்கிறீங்க, அதுதான் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸ்கூல் புக் வந்து எசென்ஷியல், ஏன்னா 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆகுது ஸ்கூல் புக்கில் இருந்து, 50-75%. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்காமலும் நான் வந்து அதில் இருக்கிறது தான் வரவா போகுது அப்படின்னு வந்து கேட்பீங்க, அதுதான் கிடையாது. அதை ஒரு மாடலாக வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அண்ட் சிலபஸ் இல்லாமல் படிக்கிறது பக்கா வேஸ்ட், வெறும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிப்பேன்றதும் வேஸ்ட். ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து படிக்கணும். அண்ட் 6th one பார்த்தீங்கன்னா, எதை வந்து படிக்கணும் எதை வந்து படிக்கக்கூடாது அந்த புரிதல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும், அதான் ஒரு டாப்பிக்கே. அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கே மார்க்கெட்டில் நிறையா புக் இருக்கும். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு விஷயம் வந்து பெட்டராக இருக்கும், இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆஸ்லேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இல்லாமல்
உங்கள்ட்ட பேசிக்காக வந்து ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும், சிலபஸ் இருக்கணும், அதை தவிர்த்து வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அது இருந்தாலே போதுமானது. ஒன்னொன்னு பெட்டரா வந்துகிட்டே தான் இருக்கும். பட் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டே போனீங்கன்னா ஃபைனல் டைம் தான் உங்களால எதையுமே வந்து படிக்க முடியாது, ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டா உங்களோட சோர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரெக்டா நோட்ஸ் வந்து எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றீங்க, அப்படியே புக்ஸ்ல வந்து அண்டர்லைன் பண்ணிடுறீங்க, அது ஓகே. பட் சில பேசிக்கான அட்லீஸ்ட் ஃபைனல் டைம் ரிவிஷனுக்காக ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் அது உங்கள்ட்ட இருக்கணும். ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரியோ ஏதோ ஒண்ணு, எல்லாமே வந்து ஃபைனல் டைம்ல அப்படியே புக்கை புரட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் அது இருக்கணும். அதே சமயத்துல ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்டின் பேப்பர்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்கள்ட்ட கிடைக்குன்னா அதை எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சின்ன சின்ன நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி நியூஸ் கேட்கறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் நோட்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கிறது நல்லது. அண்ட் 8th பார்த்தீங்கன்னா கரெக்டான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்காக 1 weekே வந்து 6th to 8th புக் வரைக்கும் முடிச்சிடணும், தமிழ் முடிச்சுனா அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டஃப். நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா ஓகே, பட் நியூவாக படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மினிமம் லெவலாக போர்ஷன் வந்து கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. உங்களால எவ்வளவு பண்ண முடியும், எப்பவுமே டைம் அதிகமா இருக்கணும், படிக்கிறது கம்மியா இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா புரிஞ்சு படிப்போம். ஏதோ அடிச்சு பிடிச்சிட்டு படிச்சுட்டு போற மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ஜாயின் பண்ணிடாதீங்க. அண்ட் 9th பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மள வந்து கரெக்டானதை வந்து நம்ம யூஸ் பண்ண நம்மளோட ப்ரிப்பரேஷன் சூப்பராகும். அதே வந்து நிறைய டிவியேஷன் இருக்கு, ஆனா இங்கதான் நிறைய புதையலும் இருக்கு. ஸோ அந்த புதையில கரெக்டாக தேடி எடுத்து அந்த டிவியேஷன் உள்ள போகாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. அதுக்கு மெயினாக யூஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் மேக்ஸிமம் வந்து ஆஃப் பண்ணுறேன்னா நிறைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காதீங்க. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தான். பட் மேக்ஸிமம் வந்து ஒரு 3-4 குரூப், அதுக்கு மேலே தான் இருக்காதிங்க. இப்போ நிறைய ஃபோன், நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனே பார்க்கும்போது அவங்க நிறைய சேனல், அதில் இன்னொரு மைனஸ்னால் ஒவ்வொரு சேனலில் கொடுக்குற நல்ல விஷயத்த கூட உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் லிமிட்டாக இருந்துக்கோங்க. உங்கள் கையில் ஸ்கூல் புக் இருக்கா, சிலபஸ் இருக்கா, இதுதான் மெயினான விஷயம். மற்ற எல்லாமே வந்து அதுலேருந்து அப்படி இப்படின்னு ஆல்டர் பண்ணி தரதான். ஸோ மினிமம் ஒரு 3-5 குரூப்ஸ் வரைக்கும் இருங்க, அதுவே போதுமானது தான். மேக்ஸிமம் படிக்கும்போது ஃப்ளைட் மோட் போட்டுக்கோங்க. மெசேஜஸ் வர்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கால் வர்றது, கொஞ்சம் எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். பட் இந்த நேரத்தில் எமர்ஜென்சி நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் இதுலேருந்து தான். அண்ட் 10th பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சில ப்ராக்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜென்ரலாக உங்களுக்கான ஹெல்த் இது பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறது, சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, நான் படிக்க வந்துட்டேன் படிச்சுட்டே தான் இருப்பேன் தான் இருக்கக்கூடாது. அப்போதான் வந்து அதிக டிவியேஷன் ஆகும். ஸோ சில பேசிக்கான உங்கள் மைண்டு, உங்கள் பாடி எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வைக்க மெடிடேஷன் எக்ஸசைஸ் இதை மாதிரி சில பயிற்சிகள் வேணும். எக்ஸாமில் கொஞ்சம் மார்க் அள்ளித்தர பயிற்சி எடுத்துக்கணும். ஆப்டிடியூட், நடப்பு நிகழ்வு, சில இயர்ஸ் ஃபேக்ட்ஸு இதெல்லாம் டெய்லியுமே வந்து நீங்கள் வந்து ஒரு இயர்ஸ்னால், இப்போ ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் இயர்ஸ்னால் ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதை டெய்லியுமே கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆப்டிடியூட்னா கொஞ்சம் மேக்ஸில் ஒரு 1-50 டேபிள் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமான ஃபேக்ட்ஸ், அதாவது சில லீடர்ஸ் பற்றி, அவங்க எந்த ஊர் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு டெய்லியுமே ஒரு 10 டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அது எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அண்ட் 11th பார்த்தீங்கன்னா ரிவிஷன், நிறைய பேர் ரிவைஸ் பண்ணுறதே இல்லை, அதுக்கு நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க. ஸோ நிறைய டைம் குறைஞ்ச 5 ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு இதில் ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக உண்டுன்றதில் உறுதியாக இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டைம் படிங்க, செகண்ட் டைம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ரிவைஸ் கொடுங்க. வீக்கெண்ட் ரிவிஷன் தாங்க. அண்டு லாஸ்டாக சப்ஜெக்ட் அப்போ ஃபுல் டெஸ்ட் எடுப்பீங்களா, அப்போ ரிவிஷன், மார்க் டெஸ்ட் அப்போ ரிவிஷன், இந்த மாதிரி கொடுத்தா போதும். நீங்கள் தனிப்பட்டு கொடுக்க தேவையில்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட் மூலமாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு முன்பு, அதாவது ஃபுல் டெஸ்ட் பாட வாரியாக வந்து நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் சப்ஜெக்ட் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் பேஸ்ட் இது பண்ணிடுவீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எடுத்துருங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டும் வந்து குறைஞ்சது ஒரு 3-5 மார்க் டெஸ்ட் வந்து எக்ஸாம் ஹாலில் எப்படி போய் பண்ணுவீங்களோ, ஏன்னா அங்கே எக்ஸாம் அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி எப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிடலாம். ஸோ இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை இங்கே கரெக்ட் பண்ணுறாங்க, அங்கே போய் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கூட
அது மெயினாக ஓஎம்ஆர் ஷீட் வச்சு எல்லா டெஸ்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சாதாரணமாக எடுக்கிற டெஸ்ட் எது வேணாலும் இருக்கட்டும், ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலில் எந்த விஷயத்தையும் போய் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, முன்னாடியே மாக் டெஸ்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு போனஸ் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க பயம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க தான், பட் உங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கணும். சின்ன நம்பிக்கை தான் இல்லை, பெரிய நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கணும். நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு 3 to 4 இயர்ஸ் படித்து ஒன்றுமே கிளியர் ஆகணும்னா, அப்போ உங்கள் பாதையில் ஏதோ தப்பு இருக்கு, அந்த பாதையை வந்து கண்டுபிடிங்க, என்ன தப்பு பண்ணுறேன்னு பாருங்கள். அண்ட் நியூவாக படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்கள் மேலே உங்களுக்கு ஹோப் இருக்கணும். கொஞ்சம் அகாடமியில் வந்து நீங்கள் கம்மி கிரேட் அதெல்லாம் படிச்சிருந்தாலும், இங்கே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மார்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் உங்கள் மேலே நம்பிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ இதுதான் ஓவராலாக பேசிக்காக ஒரு 12+1 டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து வந்து சில டாப்பர்ஸ் சொல்கிற சின்ன சின்ன ஸ்டடி டிப்ஸையும் சப்ஜெக்ட் வைஸ் கொடுக்குறதையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.